வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இனிஷியலா நம்ம பார்க்க போறது ராமபானம் அப்படிங்கற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். நீண்ட இடைவெளிக்கு அப்புறமாட்ட ஓடிடியில வந்திருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல கோபிச்சந்த் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்தை ஸ்ரீவாஸ் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஒரு பக்கா கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவியா கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த டீம் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா. ராமபானம் இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும், அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அண்ணன் தான் வந்து ஜெகபதி பாபு, தம்பி தான் கோபிச்சந்த். இவங்க ரெண்டு பேருக்குமே கொள்கை ரீதியாக வந்து எக்ஸ்ட்ரீமான ஒப்பீனியன் இருக்கு. அதாவது அண்ணன் சட்டப்படி தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் உடையவராக இருக்காரு. தம்பியை பொறுத்த வரைக்கும் வைலன்ஸை நம்பக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, ஊரை விட்டு கொல்கட்டாக்கு ஓடி போயிடுறாரு ட்ரெயினில். அங்கே அவர் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக மாறிடுறாரு. அண்ட் பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாகவும் திகழ்றாரு. அவருக்கு காதல் அப்படின்றது உண்டாகுது. ஸோ பொண்ணு கேட்க போகும்போது பொண்ணோட அப்பா ஒரு கண்டிஷன் போடுறாரு, நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக வேணா இருந்துக்கோ, ஆனால் உனக்கு ஃபேமிலி இல்லைனா நான் பொண்ணை தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கும் ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபேமிலியை பார்க்கறதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் மட்டும் திருப்பி சொந்த ஊருக்கு போறாரு. போன இடத்துல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் அந்த ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதை இவர் எப்படி தீர்த்து வைக்கிறாரு அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை நான் சொல்ல ஆரம்பிக்கும் போதே நிறைய மசாலா படங்களோட நினைவுகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வீரம், அஞ்சான், இந்த படங்கள்ல இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு கதமுமா கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கதம்பமாக தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. எந்த விதமான புதுமை அப்படின்றதுமே இல்லவே இல்லை. சரி, கதை ரீதியாக எந்த புதுமையும் இல்லை அப்படின்னாலுமே ஸ்க்ரீன் பேல ஏதாவது வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க, இல்லை அந்த கதையை ஏதாவது வித்தியாசமாக நரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா அதுவுமே இவங்க பண்ணலை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஓல்டு ஸ்டைலில் டெம்ப்ளேட் பேஸ் பண்ணி தான் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் இவங்க ஒழுங்காக பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கான அந்த மாஸ் அப்படின்றத ரொம்ப நீட்டாக ஏற்றிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டன்ட் சீன்ஸ் அப்படின்றது நீட்டாக எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதுலேயுமே எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஹீரோ வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக காட்டுறது ஓகே, பட் எப்பவுமே ஜெயிக்கிற மாதிரியும் அண்ட் எல்லா பிரச்சனையுமே ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரியுமே காட்டியிருப்பாங்க. கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கிற மாதிரி காட்டியிருந்திருக்கலாம். ஆல்சோ ஹீரோ கேரக்டரை தவிர மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப டம்மியாக தான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வில்லன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கோமாளித்தனமான வில்லன்கள் மாதிரி தான் இருந்தாங்க. ஜெகபதி பாபுவோட கேரக்டர் டு ஒன் எக்ஸ்டென்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு, ஆனால் ஹீரோயினோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சாங்குக்காக மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எப்பப்போலாம் ஹீரோக்கு டூயட் ஆடணும்னு தோணுதோ அப்போலாம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கும் அவருக்கும் ஒரு விதமான ரொமான்ஸ் சீன் வருது, அதுக்கப்புறம் வந்து டூயட் வருது. இப்படி நம்ம தான் கதை போகுது. ஹீரோயின் தானாக சொந்தமாக எதையாவது யோசிக்கிறது, லைக் இவ்வளோ பெரிய கேங்ஸ்டரை நம்ம கல்யாணம் பண்ண போகிறோமே, இவருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே, இது எதையுமே யோசிச்சு இல்லை இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி சுத்தமாக காட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் என் நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப பிரெடிக்டபிளா இருந்துச்சு. ஓவரால் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான் என்ன பொறுத்த வரைக்கும். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5, என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. சோ பாக்கணும்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.